என்ன சித்துவை இன்னும் காணோம். நாம பிளான் பண்ணபடி தென்றல பைக்ல கூட்டிட்டு போனானா இல்லையான்னு தெரியலையே. என்ன சிது இன்னைக்கு இவ்ளோ லேட்? தென்றல் வண்டி பஞ்சர் ஆயிருச்சு, அதான் உங்களை என் பைக்ல கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல டிராப் பண்ணிட்டு வந்தேன். அப்ப நம்ம பிளான் பண்ணபடி எல்லாம் கரெக்டா தான் நடந்திருக்கு. அப்புறம் ஏன் இவன் இவ்ளோ டல்லா இருக்கான்? சந்தோஷமா தானே இருந்திருக்கணும். ஒருவேளை பைக்ல போகும்போது தென்றலுக்கு இவனுக்கு சண்டை வந்துருச்சா? ஐயோ, அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா அப்புறம் திரும்பவும் தென்றலை சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாயிடுமே. சிது, ஏன்பா டல்லா இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. தென்றல் வீட்டுக்கு ஏன் போகணும்னு இருக்கு. என்னாச்சு, ஏன் அப்படி சொல்ற? எல்லாம் உங்களால பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னாச்சுன்னு கேள்வி வேற. நீங்க பேசாம ஊர்லயே இருந்திருக்கலாம்ல. தென்றலோட அம்மா முதல்ல எவ்வளவு பாசமா நடந்துப்பாங்க தெரியுமா? ஆனா இப்போ என்ன பார்த்தாலே டென்ஷன் ஆகுறாங்க. நல்லபடியா நடக்க வேண்டிய அவங்க பொண்ணு கல்யாணம் இப்படி பாதியில நின்னு போச்சுன்ற கோபத்துல அவங்க எப்படிலாம் என்ன இன்சல்ட் பண்றாங்க தெரியுமா? ஏப்பா, இதெல்லாம் தப்புன்னு அவளுக்கு தான் புரியல, உனக்குமா புரியல? உனக்கு எப்படி புரியும்? உன் அம்மா கூட சேர்ந்துகிட்டு நல்லபடியா நடக்க இருந்த இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினவன் தானே நீயும். இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் நீயும் உங்க அம்மாவும் திருந்தவே மாட்டீங்களா? இதான் விஷயமா? இதுக்கா இப்படி மூஞ்ச தொங்க போட்டுட்டு உட்கார்ந்திருக்க? நான் கூட உனக்கும் தென்றலுக்கும் ஏதோ பிரச்சனைன்னு நினைச்சிட்டேன். நல்லவேளை அப்படி எதுவும் நடக்கல. மா, தென்றல் அம்மா எப்படிலாம் அவமானப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு இருக்க, நீங்க அத பத்தி கவலைப்படாம நல்லவேளை எனக்கும் தென்றலுக்கும் பிரச்சனை வரலன்னு சந்தோஷப்படுறீங்க. இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற? அந்த லட்சுமி அம்மா உன்னை மட்டும் அவமானப்படுத்துறாங்க, என்னையும் தான் பாக்குற இடத்துல எல்லாம் கண்டபடி பேசுறாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நான் நல்லதுதான் பண்ணிருக்கேங்கிறது இன்னும் அவங்களுக்கு புரியல. போக போக புரிஞ்சுப்பாங்க. என்னத்தை புரிஞ்சுப்பாங்க? பாவமா அவங்க. பொண்ணோட கல்யாணம் நின்னு போனதை நினைச்சு அவங்க எவ்வளவு வருத்தப்படுறாங்க தெரியுமா? அவங்களுக்கு இப்பெல்லாம் சுத்தமா நிம்மதியே கிடையாது. அவங்கள பார்க்கவே கஷ்டமா இருக்கு. அவங்கள மட்டும் இல்ல, தென்றலை பார்க்கவும் தான் கஷ்டமா இருக்கு. எல்லாம் உங்களாலதான். நீங்க மட்டும் தென்றல் கல்யாணத்தை நிறுத்தாம இருந்திருந்தா எல்லாருமே நிம்மதியா இருந்திருப்பாங்க. சித்து, உனக்கு ஒரு விஷயம் புரியல. 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆண்டாளம்மா என் அப்பா கிட்ட பொண்ணு கேட்கும்போது, என் அப்பா உங்க தகுதிக்கும் எங்க தகுதிக்கும் ஒத்து வராதுன்னு சொல்லி சம்மதிச்சிருக்க கூடாது. ஆனா எங்க அப்பா தம் பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்க போகுதுன்னு குருட்டுத்தனமா நம்பி என்னை அங்க கட்டி கொடுக்க சம்மதிச்சாரு. அதுக்காக தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொல்லி என்னையும் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாரு. அதெல்லாம் எவ்வளவு பெரிய முட்டாள்தனங்கிறது என் அப்பாக்கு எப்ப தெரியுமா புரிஞ்சுது? இந்த ஆண்டாளம்மாவால நான் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு வயித்துல பிள்ளையோட நடுத்தருவுல நின்னு பாரு, அப்பதான் அவருக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த ஆண்டாளம்மா கிட்ட இருந்து என்னையும் காப்பாத்த முடியாம தன்னையும் காப்பாத்திக்க முடியாம என் அம்மாவோட சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிட்டாரு. இப்படி ஒரு நிலைமை தென்றலுக்கோ தென்றல் அப்பா அம்மாவுக்கோ வந்துடக்கூடாதுன்னு இந்த கல்யாணத்தையே நிறுத்தினது. இது இப்போதைக்கு தென்றல் அம்மாவுக்கு புரியலனாலும் பரவாயில்ல, நாளைக்கு தென்றலுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் போது கண்டிப்பா இதை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்மளை புரிஞ்சுக்காம இந்த மாதிரி தென்றலோட அம்மா நம்மள இப்படி எல்லாம் இன்சல்ட் பண்றாங்களே நினைச்சு நீ பாட்டுக்கு கோமாளித்தனமா தென்றல் கூட பழகுறத நிறுத்திடாத. ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் தென்றல் தான் என்னோட மருமக. ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க? ஏம எப்ப பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்கீங்க. நடக்க போற உண்மைய திரும்ப திரும்ப எத்தனை தடவை வேணாலும் சொல்லி சந்தோஷப்பட்டுக்கலாம், அதுல ஒண்ணும் தப்பில்லையே. சும்மா வெறுப்பேத்தாதீங்க சொல்லிட்டேன். தென்றல் என்ன மனப்பூர்வமா ஏத்துக்காத வரைக்கும் நான் அந்த விஷயத்துக்குள்ள போக விரும்பவே இல்லை. எந்த விஷயத்திலும் அவங்களை வற்புறுத்தவோ தொந்தரவு பண்ணவோ விரும்பல.
நீங்களும் இந்த விஷயமே என்ன தொந்தரவு பண்ணாது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். போடா, உனக்கும் தென்றலுக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நான் இது சம்பந்தமா உன்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். என்னாச்சுப்பா, ஏன் டல்லா இருக்க? அது சரி, ஆபீஸ்ல இருந்து நீ மதியமே கிளம்பிட்டியாமே. ஆனா இப்பதான் வீட்டுக்கு வர்ற, இவ்வளோ நேரம் எங்க போயிருந்த சொல்லு. ஆகாஷ், எங்க போயிருந்த? தென்றல் என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றா பாட்டி. ஆனா எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. நீ அவளை எங்க பார்த்த? ஆபீஸ்ல. அவளை சமாதானப்படுத்தலான்னு அவளை தேடி அவ ஆபீஸ்க்கு போயிருந்த. அங்க வண்டியில டிராப் பண்ண முடியுமா? அவர் என்ன நம்மள தப்பா நினைக்கிறது? என்ன தப்பா நினைக்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்ல. அப்புறம் எதுக்கு இப்படி அசிங்கமா பின்னாலே வேவு பார்க்க வராங்கன்னு தெரியல. இவ்வளவு சொன்னாலும் திருந்து போறது இல்ல. எதுக்காக நீ அவளை பார்க்க போன? அவதான் உன்னை பாக்குறப்பெல்லாம் இன்சல் பண்ணிக்கிட்டே இருக்கால. அப்புறம் எதுக்கு இப்படி அசிங்கமா திரும்ப திரும்ப அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க? என்ன பாட்டி இப்படி கேக்குறீங்க? நான் இப்ப சமாதானப்படுத்தினாதான அவ என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பா? நீங்களும் அப்படித்தானே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? நான் சொன்னது இருக்கட்டும், இனிமே அவளை பாக்குறதுக்கு நீ போக கூடாது. பாட்டி என்ன சொல்றீங்க? நீ இப்படி திரும்ப திரும்ப அவ பின்னாடியே போய் கெஞ்சிக்கிட்டு இருந்தா இப்படித்தான்
அவமானப்பட வேண்டியதா இருக்கும். அவளை எப்படி உங்கூட சேர்த்து வைக்கணுங்கிறது எனக்கு தெரியும். இனிமே நீ நான் சொல்லாம அவளை சந்திக்க கூடாது. இல்ல பாட்டி. ஆகாஷ், என் பேச்ச மீறி இனிமே நீ அவளை சந்திக்க போனா அது நீ என்ன அவமானப்படுத்துறதுக்கு சமம். நீ என்ன அவமானப்படுத்தி தான் அவளை சந்திக்கணும்னா தாராளமா சந்திச்சுக்கோ. இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. என்னடி தென்றல, இன்னும் ஒரு மாசத்துல உன் பையனுக்கு கட்டி வைக்கிறதா சவால் எல்லாம் விட்ட? அந்த சவாலை எப்படி நிறைவேற்றுறதுன்னு தெரியாம இப்படி கோயில் கோயிலா அலைஞ்சுக்கிட்டு இருக்கியா? நீ எத்தனை கோயிலுக்கு அலைஞ்சாலும் தென்றலுக்கு ஒன்னும் நடக்காது. ஐயோ மாமியாரே, நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் தென்றலை பத்தியே கவலைப்பட்டு இருக்கீங்க? நான் தான் சொல்லிட்டேன்ல, அவளுக்கு என் பையன் சித்து இருக்கான்னு. என் பையனுக்கும் தென்றலுக்கும் நான் எப்படியும் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். இதெல்லாம் நீ வெறும் வார்த்தையில மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்க. மத்தபடி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான எந்த ஏற்பாட்டையும் நீ இதுவரைக்கும் செய்யலையே. ஆல்ரெடி அதுக்கான ஏற்பாட்டை எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அது உங்களுக்கு தான் தெரியல. நான் இப்பவும் சொல்றேன், நான் உங்ககிட்ட சவால் விட்ட மாதிரி இன்னும் எண்ணி ஒரே மாசத்துல தென்றலை என் பையன் கூட சேர்த்து வச்சிருக்கேன். அதனால நீங்க இனிமே தென்றலை பத்தி கவலைப்படாம உங்க பேரன் ஆகாஷ பத்தி மட்டும் கவலைப்படுங்க. ஏய், ஆகாஷ பத்தி நான் கவலைப்படுறதுக்கு என்னடி இருக்கு? அவன் என்னைக்குமே ராஜாதான். ஆமாமா, ராஜாதான். ஆனா ராணியே இல்லாத ராஜா. என்னடி சொல்ற, ராணி இல்லாத ராஜானா? அதான், பொண்டாட்டி இல்லாத ராஜா. என்னடி உளற, இந்த தென்றல் இல்லனா என் பேரனுக்கு வேற பொண்ணே கிடைக்க மாட்டாளா? எப்படி கிடைப்பா? கல்யாணத்துல நடந்த சம்பவத்தை தான் டிவி நியூஸ் மூலமா ஊர் உலகமே பாத்துருச்சு. அதுல நீங்க யாரு, எப்படிப்பட்டவங்க, உங்க குடும்பத்துக்கு மருமகளா வர்றவங்க வாழ்க்கைய நீங்க என்னவெல்லாம் செய்வீங்கன்னு இந்த மாதிரி எல்லா உண்மையையும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்களே. இதுக்கப்புறம் எந்த பொண்ணு உங்க குடும்பத்துக்கு மருமகளா வர்றதுக்கு சம்மதிப்பா?
அப்படியே யாராவது வர சம்மதிச்சாலும் அவளை கட்டிக்க உங்க பேரன் ஆகாஷ் எப்படி சம்மதிப்பான்? என்ன அவன் இன்னும் தென்றல நினைச்சு உருகிக்கிட்டே இருக்கான். நேத்து கூட எஃப்எம்க்கு தென்றல தேடி போய் அவகிட்ட ரொம்ப அவமானப்பட்டு திரும்பியிருக்கான் போல இருக்கே. அதனால மாமியாரே, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இனிமே தென்றல பத்தி யோசிக்காம உங்க பேர ஆகாஷ பத்தி மட்டும் யோசிங்க, சரிங்களா? போது நிறுத்தடி, போது நிறுத்தடி. என் பேரனுக்கா பொண்ணு கிடைக்க மாட்டான்னு சொல்றேன். இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள நீ தென்றல உன் பையனுக்கு கட்டி வைக்கிறியோ இல்லையோ, அதுக்கு முன்னாடி நான் என் பேரனுக்கு அந்த தென்றல விட 100 மடங்கு பெட்டரான பொண்ணா பார்த்து கண்ணு முன்னாடி கட்டி வச்சு காட்டுறடி. இத நான் உங்களோட சவால்னு எடுத்துக்கலாமா? சவாலே தாண்டி இந்த சவால நான் ஜெயிச்சு நான் உன்னை எப்படி மண்ண கவ்வ வைக்கிறேன்னு பாருடி. நரியாவும் மாறுவீங்க, பாம்பாவும் மாறுவீங்க, தேளாவும் மாறுவீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? பாருங்க, முடிவா சொல்றேன், இந்த தென்றல் உங்க குடும்பத்துக்கு மருமகளா வருவா அப்படிங்கிறது இனிமே கனவுல கூட நடக்காது. அவதான் உன்னை பாக்குறப்பெல்லாம் இன்செல் பண்ணிட்டே இருக்கல்ல. என்ன பாட்டி இப்படி கேக்குறீங்க? நான் இப்ப சமாதானப்படுத்தினாதான அவ என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பா? அவ என்னைக்குமே ராஜாதா. ஆமாமா, ராஜாதா. ஆனா ராணியே இல்லாத ராஜா. ராணி இல்லாத ராஜானா? அதான், பொண்டாட்டி இல்லாத ராஜா. இந்த தென்றல் இல்லனா என் பேரனுக்கு வேற பொண்ணே கிடைக்க மாட்டாளா? எப்படி கிடைப்பா? கல்யாணத்துல நடந்த சம்பவத்தை தான் டிவி நியூஸ் மூலமா ஊர் உலகமே பாத்துருச்சு. இதுக்கப்புறம் எந்த பொண்ணு உங்க குடும்பத்துக்கு மருமகளா வரதுக்கு சம்மதிப்பா? கண்ணா, அங்க பாரு. ஆண்டாள், எங்க கிளம்பிட்ட? போகும்போதே எங்க போறேன்னு கேட்பாங்களா? கேட்க கூடாதுதான். என்ன பண்ண சொல்ற? நீ சாதாரணமா கிளம்புனா பரவாயில்ல, தட்டு நிறைய பூ பழம் நகையெல்லாம் எடுத்துட்டு போறிய, அதனாலதான் எங்க போறேன்னு கேட்டேன். எல்லாம் நல்ல காரியமா தான். அம்மா, என்ன நல்ல காரியமா? இப்போ கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணுமா? ஆகாஷுக்கு பொண்ணு கேட்க போறேன்.